தமிழ் மக்களே, கூட்டமைப்பின் பொய்களை இனியும் நம்ப போகிறீர்களா? கஜேந்திரகுமார் கேள்வி. இலங்கை அரசினுடைய தமிழரை ஒடுக்கும் பெரும்பான்மை போக்கே வடக்கில் பிரதம செயலாளரின் நியமனம், ஐங்கரநேசன் தெரிவிப்பு. வடக்கு மாகாண பிரதம செயலாளராக சமன் பந்துலசேன கடமைகளை இன்று பொறுப்பேற்பு. ரிசார்ட் பதியுதீனின் மனைவி உட்பட நால்வருக்கு விளக்கமறியல், சிறுமியின் உடலை மீள தோண்டி எடுத்து விசாரணைக்கு அனுமதி. பிற்போடப்பட்ட காப்போத சாதாரண தர பரீட்சை, கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் டெல்டா நோயாளிகள் அடையாளம், அவசர வேண்டுகோள். பணம் படைத்தவர்களால் வடக்கில் அடாத்தாக அபகரிக்கப்படும் காணிகள், வீதியில் உறங்கிய மக்கள். வவுனியா பல்கலையின் வேந்தராக பேராசிரியர் மோகனதாஸ் நியமனம். வல்வெட்டித்துறையில் மேலும் 16 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஜனாதிபதி மற்றும் சுதந்திர கட்சியினர் இடையில் 2.5 மணி நேர கலந்துரையாடல். அரசியல் அமைப்பு திருத்தம் தொடர்பில் ஆலோசனை. பிரதமரின் ஜால் வருகையை முன்னிட்டு ஆளுநர் செயலகத்தில் நாளை விசேட கலந்துரையாடல். தமிழ் பேச தெரியாத ஒரு அரசாங்க அதிபரை யாழ் மாவட்டத்துக்கு நியமிப்பது பொருத்தமற்றது, சம்பந்தன் சுட்டிக்காட்டு. கிளிநொச்சி பல்கலைக்கழக வளாகத்தில் புதிதாக 2 குளங்கள் நிர்மாணம். மிக விரைவில் விடுதலையாகும் ரஞ்சன் ராமநாயக்க. மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் முன்னேற்றத்தை பிரித்தானியா அங்கீகரிக்க வேண்டும், ஜேனா கொலம்பகே தெரிவிப்பு. 100 நகரங்களை அழகுபடுத்தும் அரசின் திட்டம் நாளை குறுநாகலில் ஆரம்பம், வடக்கில் 7 பகுதிகள் தேர்வு. ஐஸ் போதைப்பொருளுடன் பிரபல வர்த்தகர் கைது. தாதியை பீங்கானால் தாக்கிய பௌத்த பிக்கு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வல்வெட்டித்துறை ஆதிகோவிலடி பகுதி தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இன்று முன்னெடுக்கப்பட்ட 7 மாறான அதிவிரைவு ஆன்டிஜென் பரிசோதனையில் 16 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் இன்று 166 பேருக்கு முன்னெடுக்கப்பட்ட ஆன்டிஜென் பரிசோதனையில் 16 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை வடமேற்கு J388 கிராம அலுவலகர் பிரிவு இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த கிராமத்தில் 310 குடும்பங்களைச் சேர்ந்த 940 பேர் வசிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் தகுதியான இலங்கை நிர்வாக சபையில் சிறப்பு தகமைகள் பெற்ற பல அதிகாரிகள் இருக்கின்ற போது வடமாகாண பிரதம செயலாளராக பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவரை நியமித்திருப்பது மென்மேலும் பேரினவாதத்தின் மூலம் தமிழ் மக்களை நிர்வாக ரீதியாக ஒடுக்குகின்ற ஒரு பொறிமுறையாகவே நாங்கள் பார்க்கின்றோம் என முன்னாள் வடமாகாண சபையின் விவசாய அமைச்சரும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவருமான ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். ஜால் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், வடக்கு மாகாண சபையினுடைய பிரதம செயலாளராக திருவாளர் SM சமன் பந்துலசேன அவர்கள் இன்று தேரர்கள் புடைசூழ பதவியேற்றுள்ளார். தமிழ் மக்களினுடைய அதிருப்தி அல்லது எதிர்ப்புகளையும் மீறி ஜனாதிபதி பந்துலசேனா அவர்களுக்கு பிரதம செயலாளர் நியமனத்தை வழங்கியிருக்கின்றார். வவுனியா மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்த பந்துலசேனா அவர்கள் இன்று முதல் வடக்கு மாகாணத்தினுடைய பிரதம செயலாளராக பதவி வைக்கப் போகின்றார். எங்களை பொறுத்தவரையில் பந்துலசேனா அவர்கள் மீது தனிப்பட்ட எந்தவிதமான காழ்ப்போ அல்லது வெறுப்போ இல்லாமல், ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த அல்லது சிங்கள அதிகாரியாக வடக்கு மாகாண சபையினுடைய ஒரு தமிழ் மாநிலத்தினுடைய பிரதம செயலாளராக பதவி வகிப்பது தொடர்பாகவே எங்களுடைய கருத்து இன்று அமைய இருக்கின்றது. வடக்கு மாகாண சபை
வடக்கு மாகாண சபை மாத்திரமல்ல இலங்கையில் மாகாண சபை முறைமையே தோற்றம் பெற்றது. தமிழ் தேசிய இனப்பிரச்சினை ஆயுத போராட்டமாக வடிவெடுத்ததற்கு பிறகு அந்த ஆயுத போராட்டத்தினுடைய விளைவாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே மாகாண சபைகள் உருவாக்கப்பட்டது. தமிழ் மக்களுக்கு வடக்கு கிழக்கிணைந்த தாயகத்தை அங்கீகரித்து ஒரு தமிழ் மாகாணமாக அது உருவாக்கப்படுகின்ற பொழுது தென்னிலங்கையில் பிரச்சனைகள் ஏற்படுத்தப்படும் என்கின்றதை காரணம் காட்டி மிக தந்திரமாக அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனா அவர்கள் ஏனைய மாகாணங்களுக்கும் மாகாண சபைகளை உருவாக்கி இலங்கையில் 9 மாகாண சபைகளை வந்து அமைத்திருந்தார். ஆனால் உண்மையில் தென்னிலங்கை மக்களுக்கு மாகாண சபை முறைமை தேவையற்றதாக இருக்கின்ற பொழுது ஒரு தேசிய இனப்பிரச்சினையின் விளைவாக தமிழ் மக்களுக்காக மாத்திரமே உருவாக்கப்பட வேண்டியிருந்த இந்த மாகாண சபை முறைமை இலங்கை முழுவதுக்கும் பரவலாக்கப்பட்டது. எது எவ்வாறாக இருந்தாலும் தமிழ் மக்களினுடைய மொழி ரீதியான இன ரீதியான பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக நிகழ்ந்த ஆயுத போராட்டத்தின் விளைவாக தோற்றுவிக்கப்பட்ட மாகாண சபைக்கு தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு சிங்கள அதிகாரி பிரதம செயலாளராக நிறைவேற்று அதிகாரங்களை கொண்ட ஒரு பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பது எவ்விதத்திலும் ஏற்புடையது அல்ல. இது இந்த நாட்டில் இனப்பிரச்சினைக்கான காரணத்தை அடியோடு நிராகரிக்கின்ற மாகாண சபை தோற்றம் பெற்றதற்கான அடிப்படை காரணங்களை அடியோடு நிராகரிக்கின்ற அரசினுடைய எதேச்சாதிகாரமான போக்காகவே நாங்கள் பார்க்கின்றோம். எங்களை பொறுத்தவரையில் தமிழ் மொழி தெரிந்தவராக இருத்தல் வேண்டும், மக்களினுடைய நிர்வாகம் இலகுபடுத்தப்படல் வேண்டும் என்பதற்காகவே வடக்கு கிழக்கு தமிழ் ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகவே அதனுடைய பிரதம செயலாளர் என்பவர் தமிழ் மொழி பேசுபவராக இருத்தல் வேண்டும். இங்கே இந்த அதிகாரி அவருக்கு தமிழ் தெரியாது என்று சொல்லப்படுகின்றது. தமிழ் தெரிந்தவராக இருந்தாலும் கூட பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் இந்த பிரதம செயலாளர் கதிரையில் அமரக்கூடாது என்கின்றது எங்களுடைய ஆணித்தரமான அபிப்பிராயம். எங்களிடையே தகுதியான இவரிலும் பார்க்க மூத்த இலங்கை நிர்வாக சேவையில் சிறப்பு தகமைகள் பெற்ற பல அதிகாரிகள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை புறந்தள்ளி இந்த இலங்கை அரசாங்கமானது இவரை நியமித்திருப்பது மேன்மேலும் தனது பேரினவாதத்தின் மூலம் தமிழ் மக்களை நிர்வாக ரீதியாக ஒடுக்குவதற்கான ஒரு பொறிமுறையாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தமிழ் தெரிந்த அதிகாரியாக கூட இருக்கலாம், அவருக்கு தமிழ் பேச தெரியுமா இல்லையாங்கிறதுக்கு அப்பால் தமிழ் பேச தெரிந்த ஒரு அதிகாரியாக கூட இருக்கலாம், அதனை நாங்கள் மறுதளிக்கவில்லை. ஆனால் இந்த மாகாண சபை எதற்காக தோற்றம் பெற்றது? தமிழ் மக்களினுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வாக, மொழி ரீதியாக பண்பாட்டு ரீதியாக தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் என்பதனாலேயே ஆயுத போராட்டம் முளைவிட்டது. அந்த ஆயுத போராட்டம் வீரியம் பெற்ற சமயத்தில்தான் இந்த மாகாண சபை முறைமைகள் இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக முன்வைக்கப்பட்டது. ஆகவே இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வாக முன்வைக்கப்பட்ட இடத்தில் அந்த பிரதம செயலாளரானவர் இனத்தின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை புரிந்து கொண்டவராகவும் அந்த தமிழ் மக்களினுடைய நில அமைப்பை அல்லது தமிழ் மக்களினுடைய தாயகத்தை பற்றிய சகல அம்சங்களையும் தெரிந்து கொண்டவராகவும் பண்பாட்டை புரிந்து கொண்டவராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவரே அதற்கான அதிகாரியாக வர முடியும். எந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய தமிழ் அதிகாரிகள் இவ்வாறான உயர்நிலையை எட்டுவது? பலர் கேட்டிருக்கின்றார்கள், முன்னாள் பிரதம செயலாளர் பத்திநாதன் அவர்கள் மொனராகலையில் பதவி வகித்திருக்கலாம் என்று சொன்னால் ஏன் இவர் வடக்கினுடைய பிரதம செயலாளராக பதவி வைக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பத்திநாதர் அவர்கள் மொனராகலையில் அந்த மாவட்ட அந்த மாகாணத்தினுடைய பிரதம செயலாளராக அல்ல, அவர் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர். கடலுக்குள் கிணற்று தண்ணி கலப்பதினால் கடல் நீரினுடைய எந்த விதமான தன்மையும் மாற்றமடைய போவதில்லை. ஒரு 30 வருட கால இந்த நிர்வாக வரலாற்றுக்குள்
பத்திநாதன் அவர்களை தவிர அவருக்கு முன்னரும் அல்லது அவருக்கு பிறகும் தன்னும் மாவட்ட செயலாளராக கூட அங்கு அதிகாரிகளாக யாரும் இருந்திருக்கவில்லை. இன்று இலங்கையினுடைய 9 மாகாணங்களிலும் பிரதம செயலாளராக பதவி வைத்திருக்கக்கூடியவர்கள் சிங்களவர்கள் மாத்திரம்தான், பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்கள் தான் மாத்திரம். ஆகவே இதனை வெறுமனே மொழி என்கின்றதன் அடிப்படையில் நோக்குவதற்கு முடியாது. மாகாண சபை கூடாக அபிவிருத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த மாகாணத்தினுடைய சந்து பொந்துகள் எல்லாம் இந்த மக்களுடைய வாழ்விடம் பண்பாடு அவர்களுடைய அபிலாஷங்கள் தொடர்பான புரிந்துணர்வை கொண்டவராக இருத்தல் வேண்டும். பத்திநாதன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்ட பொழுது கூட அப்பொழுதிருந்த கூடிய முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடன் அரசாங்கத்தினால் ஒப்புதல் பெறப்பட்டு அவர் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். ஆகவே இங்கே மாகாண அரசாங்கம் ஒன்றொரு இல்லாத நிலையில் அரசாங்கம் தன்னிச்சையாக எதேச்சாதிகாரமாக இந்த முடிவை வந்து எடுத்திருக்கின்றது. நாட்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் 31 திகதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து 2 நாட்கள் யாழில் தங்கியிருந்து யாழின் அரசினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள அவுட்திட்ட திறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவுள்ள நிலையில் நாளை காலை 10 மணிக்கு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் பிரதமரின் வருகைக்கான முன்னேற்பாடு கூட்டம் இடம்பெறவுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெறவுள்ள குறித்த முன்னேற்பாட்டு கூட்டத்தில் யாழ் மாவட்ட அரசாங்காதிபர் மற்றும் துறைசார் தலைவர்கள் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பேச தெரியாத ஒரு அரச உத்தியோகத்தரை அரசாங்க அதிபராக யாழ் மாவட்டத்துக்கு நியமிப்பது பொருத்தமற்ற ஒரு விடயம் எனவும் மேலும் இது ஜனநாயக விரோதமான செயல்பாடு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் பிரதமருக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். அந்த கடிதத்தில் அவர் தெரிவிக்கையில், எனக்கு அறிவிக்கப்பட்ட வகையில் மிக விரைவில் யாழ் மாவட்டத்துக்கு தமிழ் பேச முடியாத ஒருவரை மாவட்ட செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாகவும் நீங்கள் அறிந்திருக்கின்றதன் பிரகாரம் யாழ் மாவட்டத்தில் 95% தமிழ் பேசும் சமூகத்தினர் எனவும் மேலும் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய நிர்வாகத்தினை சேர்ந்தவர்களும் தமிழ் பேசும் சமூகத்தினைச் சேர்ந்தவர்களாவார்கள். இந்த பின்னணியில் தமிழ் பேச தெரியாத ஒரு அரச உத்தியோகத்தரை மாவட்ட செயலாளர் ஆக யாழ் மாவட்டத்துக்கு நியமிப்பது பொருத்தமற்ற ஒரு விடயம் எனவும் மேலும் இது ஜனநாயக விரோதமான செயல்பாடு எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாவட்டத்தில் உள்ள உயர் பதவியில் இருக்கும் அரச உத்தியோகத்தர் தமிழ் பேசும் ஒருவராக இருக்கும் சந்தர்ப்பத்தில்தான் அவருடனான வாய்மூல மற்றும் எழுத்து மூல தொடர்பாடல்கள் பயனுள்ளதாக இருக்கும் எனவும் மேலும் தமிழ் மக்களின் வரலாற்று ரீதியான பூர்வீக இடங்களான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் புதிய அரசியலமைப்பினூடாக அதி உச்ச அதிகார பகிர்வினை வழங்க அரசாங்கம் முயற்சிகளை எடுக்கும் சந்தர்ப்பத்தில் இத்தகைய செயற்பாடுகள் எதிர்மறையான விளைவுகளையும் மக்களால் வரவேற்க முடியாத ஒன்றாகவுமே காணப்படுகின்றது எனவும் எனவே அத்தகைய பிரேரணையை மீளாய்வு செய்து மேற்குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு யாழ் மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் பதவியை அனுபவமும் சேர்த்திறனும் உள்ள தமிழ் பேசும் ஒரு அரசு அதிகாரியை நியமிக்குமாறு நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதாக தெரிவித்துள்ளார். காலம் காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சொல்லி வரும் பொய்களை இனியும் தமிழ் மக்கள் நம்ப வேண்டாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது வடக்குக்கான பிரதம செயலாளர் நியமனம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். உண்மையிலே வந்து இந்த மாகாண சபை முறையில் சட்ட ரீதியாகவே மக்களால் தெரிவு செய்கின்ற சபைக்கோ அந்த சபையினுடைய முதலமைச்சருக்கோ அந்த முதலமைச்சருடைய அமைச்சரவைக்கோ எந்த விதமான அதிகாரம் கிடையாது. மாறாக மாகாண சபைக்கென்று குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் அனைத்துமே ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற ஆளுநர்கிட்ட மட்டும்தான் அந்த அதிகாரம் கிடைக்கின்றது. இதுதான் இந்தியா யதார்த்தம். இதைத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆரம்பத்திலிருந்து ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் தமிழ் மக்களுடைய தீர்வு என்ற விடயத்திலே ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இருக்காது என்ற விடயத்தை நாங்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 2010 நான் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறினதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மாகாண சபைகளை
தீர்வாக பதிமூன்றாம் திருத்தத்தை மாகாணசபை உருவாக்கின பதிமூன்றாம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொண்டதாலே நாங்கள் இனி தமிழ் மக்களுக்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய துரோகம் என்ற பெயரில் நாங்கள் வெளியேறி நாங்கள் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மாகாணசபை கட்டமைப்புக்கு நடைபெறுகின்ற பல சம்பவங்கள் உண்மைகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே தான் அமைந்திருக்கின்றதே தவிர ஏதோ தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு அரசாங்கம் ஏதோ கள்ளமாக சட்ட விரோதமாக நடந்து கொள்றதாக அல்ல. அரசாங்கம் சட்டத்தின்படி தான் நடந்து கொள்ளுது. தனக்கு இருக்கிற அதிகாரத்தை மாகாணத்திலே இந்த விதமான அதிகாரம் இல்லாத இடத்துல தனக்கு இந்த மாகாண சபை முறைமூடாக ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரங்களும் மத்திக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்ற சட்ட ரீதியான அந்த அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற அதிகாரத்தை அவர்கள் மிக வெளிப்படையாக துணிஞ்சு பாவிக்கின்றதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை தான் இன்றைக்கும் கூட எங்களை தவிர இன்றைக்கு வடகிழக்கில் வந்து தமிழ் தேசத்திலே அரசியல் என தேசியவாதம் என்று சொல்லிக்கொண்டு தாங்களும் தேசியவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், திரு விக்னேஸ்வரனுடைய அமைப்பாக இருக்கலாம், மக்களை ஏமாற்றி ஒரு வெற்று கோஷத்துக்கு ஏதோ அதில் உண்மையில் அதிகாரங்கள் இருக்கு ஆனால் நாங்கள் ஏமாற்றப்பட்ட அதிகாரங்களை அனுபவிக்கிறதுக்கு அரசாங்கம் மறுக்குது என்ற பொய்யை சொல்லி இன்னும் இன்னும் தமிழ் மக்களை வந்து இந்த மாகாண சபை முறைக்குள்ள விரும்பி முடக்கிறதுக்கு முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளாக தான் நாங்கள் இந்த ஒப்பாரிகள் அனைத்தையும் வந்து பார்க்கின்றோம். அவங்கட மக்கள் தெளிவாக இருக்கணும். எப்படி தமிழ் மக்களுக்கு பொறுப்பு கூறுகின்ற விடயம் சம்பந்தமாக ஐநா மனிதுரிமை பேரவை ஊடாக எங்களுக்கு கிடைக்க போறது இல்லையோ, அதே போல தமிழ் மக்களுடைய உரிமைகள் என்ற விடயம், தீர்வு என்ற விடயம் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றையாட்சியினுடைய 13வது திருத்தமாக கொண்டுவரப்பட்ட மாகாண சபையிலும் ஒரு நாளும் தமிழ் மக்களுடைய தீர்வண்ட பயணத்தில் ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இருக்க முடியாது என்ற விடயத்தை நம்முடைய மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும். அதை விளங்கிக் கொண்டால்தான் நாங்கள் உண்மையிலே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்குரிய ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஆனால் அதை விளங்காமல் தங்களுடைய எஜமான்களுக்கு நேர்மையாக நடந்து கொள்ளுகின்ற இந்த ஒரு சில அரசியல் கட்சியல் முகவர்கள் சொல்லுகின்ற பொய்களை நம்பி குழம்பினால், குழப்பங்கள் ஏற்பட்டால் நாங்கள் தொடர்ந்தும் வந்து கடந்த 87ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் எப்படி குழம்பிக் கொண்டு இருந்தோமோ அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்தும் குழம்புவோம். இந்த யதார்த்தத்தை விளங்கிக் கொள்வதற்காக திரு பந்துல சமன் பந்து பந்துலசேன உடைய நியமனம் இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் அதை நம்முடைய மக்கள் விளங்கிக் கொள்ளணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. வடக்கு மாகாண பிரதம செயலாளராக சமன் பந்துலசேன கடமையினை இன்று பொறுப்பேற்றார். வடக்கு மாகாண பிரதம செயலாளராக சமன் பந்துலசேன இன்று 11:40 மணியளவில் கைதடியில் உள்ள வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலகத்தில் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபராக கடமையாற்றிய சமன் பந்துலசேன ஜனாதிபதியினால் வடக்கு மாகாண பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இன்றைய தினம் தனது கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். சிங்கள இனத்தை சேர்ந்த ஒருவர் வடக்கு மாகாணத்திற்கு பிரதம செயலாளராக நியமிக்கப்பட்டமைக்கு தமிழ் அரசியல் தரப்புகள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ள நிலையில் இன்று தனது கடமையினை பொறுப்பேற்றார். சார்,
மார்னிங், காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் ஆஸ் சீஃப் செக்ரட்டரி இன் நதர்ன் ப்ரொவின்சியல் கவுன்சில். ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ஆல் த ஆஃபீஸர்ஸ் ஹூ ஆர் ஆர்கனைசிங் திஸ் ப்ரோக்ராம். தே ஹவ் ஆல்ரெடி ஆர்கனைஸ் அ நைஸ் வெல்கம். தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ. Our officers know all the things in northern region. I like work with them in Jaffna, Kilinochchi, Mulatiu, Mana and Vavuniya. All districts are included to northern region. I think the same issues in all five districts. Especially Jaffna region may be various issues, but other four divisions lot of issues are same. So I like work with our all secretaries and head of departments and other officers and NGO peoples and other organizations, especially our media people. I like to work in Vavuniya, this northern provincial council, to uplift the people who are living in northern region. Thank you very much. தாதி உத்தியோகத்தர் ஒருவரை பீங்கான் கோப்பையினால் தாக்கி காயப்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் பிக்கு ஒருவரை கைது செய்துள்ளதாக ஆனுமடுவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த தாதி குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனவும், ஆனமடுவ ஆதார வைத்தியசாலையில் கொரோனா சிகிச்சை விடுதி பிரிவில் பணியாற்றி வரும் தாதியொருவர் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காய்ச்சல் காரணமாக ஆனமடுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஆனமடுவ குமாரகம விகாரையின் பிக்கு ஒருவர் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். PCR பரிசோதனையின் போது வலி ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த பிக்கு அருகில் இருந்த பீங்கான் கோப்பையை எடுத்து தாதியின் தலையில் அடித்துள்ளதாகவும், இதன் போது தலையில் காயங்களுக்கு உள்ளான தாதி நிலைகுலைந்து நிலத்தில் வீழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து வைத்தியசாலையின் தாதியர்கள் உள்ளிட்ட சேவையாளர்கள் தாதியை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தியதாகவும், அத்துடன் குறித்த பிக்குவையும் கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த தாதி மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் 600,000 ரூபாய் பெறுமதியான ஆயுஸ் போதைப் பொருளுடன் பிரபல வர்த்தகர் ஒருவரை இன்று கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து இன்று காலையில் காத்தான்குடி அல்மின் வீதியில் உள்ள குறித்த நபரின் வீட்டை போலீசார் முற்றுகையிட்டு சோதனை செய்த சந்தர்ப்பத்தில் சுமார் 600,000 ரூபாய் பெறுமதியான 86 கிராம் 356 மில்லிகிராம் ஆயுஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 49 வயதுடையவர் நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருவதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் இதன்போது தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் 100 நகரங்களை அழகுபடுத்தும் அரசின் திட்டம் நாளை குருநாகல் கிரிப்பிட்டியில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படவுள்ளது எனவும், அதேவேளை வடக்கு மாகாணத்தின் 7 பகுதிகள் இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நகரங்கள் என்ற திட்டத்தை செயல்படுத்த பிரதமர் நகர அபிவிருத்தி மற்றும் வீட்டு வசதி அமைச்சராக முன்வைத்த தீர்மானத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் நாளை முதல் நகரமாக குருநாகலின் கிரிப்பிட்டி நகரம் தெரிவு செய்யப்பட்டு அங்குரார்ப்பணம் செய்யப்படவுள்ளது. 100 நகரங்களை அழகுபடுத்தும் திட்டத்திற்காக ரூபாய் 2,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன், இந்த திட்டம் நாட்டின் 25 மாவட்டங்களிலிருந்து 100 நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளது எனவும், அதன்படி ஒரு நகரத்துக்கு 20 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நகரங்களின் திட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி பூநகரி பகுதிகளும், யாழ் மாவட்டத்தில் வேலனை மருதனார்மடம் பகுதிகளும், மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரமும், வவுனியா மாவட்டத்தில் வவுனியா நகரமும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளியோயாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனித உரிமை நிலைமை தொடர்பான இலங்கையின் நிலையான உறுதியான முன்னேற்றத்தை பிரித்தானியா அங்கீகரிக்க வேண்டிய நேரம் இதுவென
வெளி விவகார அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் ஜேனாத் குளம்பகே தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று பொருளாதாரத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்த நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் இலங்கைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதையும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். பிரெக்சிட்டுக்கு பின்னர் இலங்கை தனது பெரிய ஏற்றுமதி சந்தைகளில் ஒன்றான பிரித்தானியாவுடன் தனது வர்த்தகத்தை மேம்படுத்த எதிர்பார்த்திருந்தது எனவும் ஜேனாத் குளம்பகே தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாட்டுக்கு மிகவும் தேவையான அந்நிய செலாவணியை கொண்டு வந்த சுற்றுலாத்துறை கொரோனா காரணமாக பாதிப்படைந்துவிட்டது என தெரிவித்துள்ளார். இருப்பினும் தற்போது நாட்டில் மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி நடவடிக்கை சுற்றுலாவுக்கு மிகவும் உகந்த சூழலை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை தந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை நடுநிலைமையான வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதோடு அணிசேரா கொள்கையை தொடர்ந்தும் கடைபிடிக்கும் என்று வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜேனாத் குளம்பகே தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக் மிக விரைவில் விடுதலை செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுச நாணயக்கார இது தொடர்பான சூசகமான தகவலை வெளியிட்டுள்ளார். தனக்கு வழங்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வீட்டை ரஞ்சன் ராமநாயக்குவுக்கு வழங்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தான் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கும் வரை இந்த வீட்டை ரஞ்சன் ராமநாயக்க பயன்படுத்தும் வகையில் தேவையான சட்ட ஏற்பாடுகளை செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஞ்சன் ராமநாயக்க மிக விரைவில் விடுதலையான பின்னர் இவர் இந்த வீட்டில் வசிக்க முடியும் என நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். ரஞ்சன் ராமநாயக்க பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த போது பயன்படுத்திய வீட்டையே மனுச நாணயக்கார தனது கேட்டு பெற்றுக்கொண்டதுடன் அதனை ரஞ்சன் ராமநாயக்கவிடம் மீண்டும் வழங்கியுள்ளமை முக்கியமான விடயமாகும். புரளை போலீஸ் தடுப்பு காவலில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் மனைவி உட்பட நான்கு சந்தேக நபர்களையும் வரும் ஆகஸ்ட் 9 வரை விளக்க மறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 4 ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய 16 கிசாலினி என்ற சிறுமி எரிகாயங்களுக்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் கடந்த 16 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீனின் மனைவி அவரது தந்தை சகோதரர் மற்றும் தரகர் ஆகியோரை கடந்த சனிக்கிழமை கைது செய்தனர். நால்வரையும் 48 போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் நேற்று முன்தினம் அனுமதி அளித்தது. சந்தேக நபர்கள் நால்வரும் இன்று நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக 36 அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது என போலீசார் மன்றுக்கு அறிவித்துள்ளனர். விசாரணைகள் நிறைவடையாத நிலையில் சந்தேக நபர்களை வரும் 9 வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் மற்றொரு நீதவான் நீதிமன்ற எல்லையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள சிறுமியின் உடலினை அந்த நீதவானின் முன்னிலையில் மீள தோண்டியெடுத்து விசாரணைகளை முன்னெடுக்கவும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2021 காப்போத சாதாரண தர பரீட்சை அடுத்த ஆண்டில் நடைபெறும் என கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அறிவித்துள்ளார். அதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 21 முதல் மார்ச் மாதம் 3 வரை பரீட்சை நடைபெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 இடம்பெறவுள்ளதுடன் மேலும் உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 5 முதல் டிசம்பர் 10 வரை நடைபெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்டா வைரஸின் பரவல் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பரவியிருக்கலாம் என சுகாதார சேவைகளின் துணை இயக்குனர் டாக்டர் கேமந்த ஹேர தெரிவித்துள்ளார். மேலும் 25 அடையாளம் காணப்பட்டவர்களில் அநேகமானவருக்கு டெல்டா தொற்றியிருக்கலாம் என தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் டெல்டா நோயாளிகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது எனவும் டெல்டா வகை நோயாளிகள் உள்ள பகுதியில் அதிகம் பேர் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகின்றது. டெல்டா நோயால் பாதிக்கப்பட்ட 68 பேரின் மாதிரிகளை பரிசோதிக்கும் போது இது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த நோயாளிகள் மூலம் அதிக எண்ணிக்கையிலானோர் சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார். டெல்டா கொத்தணிகளை உருவாக்க அனுமதிக்க வேண்டாம் என மக்களை அவசரமாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். முசலி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத காணி அபகரிப்பை தடுத்து நிறுத்த கோரி முசலி பிரதேச செயலகத்துக்கு முன்னால் YFC அமைப்பினரால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
பூனாட்சி குளம், பண்டாரபலி போன்ற பகுதிகளில் உள்ள அரச காணிகள் தனியார் சிலரால் அடாத்தாக பிடிக்கப்படுவதாகவும், இதனால் அப்பகுதியில் உள்ள மக்களும் இளைஞர்களும் காணிகள் இல்லாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் விரைவில் அடையாளம் காணப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைய தினம் காலை 10 மணியளவில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது காணிகளை விடுதலை செய்து காணி இல்லாத ஏழை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கவும், காணி அத்துமீறலை உடனே நிறுத்தவும், அடாவடியாக காணி பிடித்தலை உடனடியாக நிறுத்தவும், அடாத்தாக காணி பிடித்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கவும், எமது பகுதியில் பணம் படைத்தவர்கள் மற்றும் அரசியல் செல்வாக்கு உள்ளவர்களே காணிகளை அபகரிக்கின்றனர் போன்ற பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டக்காரர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தமை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. குறித்த போராட்டத்தின் பின்னர் கோரிக்கை அடங்கிய மகஜரை முசலி பிரதேச செயலாளரிடம் போராட்டக்காரர்கள் கையளித்துள்ளனர். வவுனியா பல்கலைக்கழகத்தின் முதலாவது வேந்தராக பேராசிரியர் சுப்பிரமணியம் மோகனதாஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வவுனியா பல்கலைக்கழகம் வளாகமாக இருந்த போது 3 வருடங்கள் வரை முதல்வராக கடமையாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் முதலாவது துணைவேந்தராக மங்களேஸ்வரன் நியமனம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி அறிவியல் நகரில் அமைந்துள்ள ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் விவசாய பீடம் மற்றும் தொழில்நுட்ப பீடம் ஆகியவற்றை அண்மித்த 400 ஏக்கர் பகுதியில் புதிதாக 2 குளங்கள் அமைக்கப்படவுள்ளது. இதற்கான ஆரம்ப நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சத்குணராஜா தலைமையில் நடைபெற்றது. நீர்ப்பாசன இராஜாங்க அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ₹20 மில்லியன் செலவில் இந்த 2 குளங்களும் அமைக்கப்படவுள்ளது எனவும், சுமார் 300 அடி நீளமும் 180 அடி அகலமும் 10 அடி ஆழமும் கொண்டதாக 2 குளங்கள் அமைக்கப்படவுள்ளது எனவும், இதன் ஆரம்ப நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட நீர்ப்பாசன திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர், அறிவியல் நகரில் அமைந்துள்ள பொறியியல் பீடம், விவசாய பீடம் மற்றும் தொழில்நுட்ப பீடம் ஆகியவற்றின் பீடாதிபதிகள், பல்கலைக்கழக உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளதாகவும், துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சத்குணராஜா குளம் வெட்டும் பணிகளை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாய பீடம் மற்றும் தொழில்நுட்ப பீடம் ஆகிய பகுதிகள் அமைந்துள்ள பண்ணைகளுக்கான நீர் தேவைக்கு இந்த 2 குளங்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கும் சிறிலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் சுமார் 2.5 மணி நேர கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலின் போது தேர்தல் முறையில் திருத்தம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும், இதேவேளை அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் கட்சி எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விரிவாக பேசியதாக சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் இதன்போது தெரிவித்துள்ளார்.